السلام عليكم. السلام. அதாவது ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி அதை 12 ரூபாய்க்கு விற்று 2 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறான். அதை வந்து இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஆனால் மற்றொரு மனிதன் தன்னிடம் பொருள் இல்லாத காரணத்தால் 10 ரூபாய் பொருள் தன்னிடம் பணம் தேடி வந்தவன 10 ரூபாய்க்கு வட்டி வாங்குறதை இஸ்லாம் மறுக்கிறது. அதற்கு காரணம் என்ன? இரண்டும் லாபத்தோடு தானே நடக்கிறது. அழகான கேள்வி, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இஸ்லாமிய அடிப்படையில வட்டிங்கிறது அறவே கூடாது. எல்லா விதமான வட்டியும் இஸ்லாம் தடுக்குது. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை இதை வாங்குறேன், 12 ரூபாய்க்கு நான் விற்கிறேன், 12 ரூபாய்க்கு விற்கிறேன், 2 ரூபாய் எனக்கு லாபம் கிடைக்குது. ஒருத்தர் என்கிட்ட கடன் கேட்டு வர்றாரு, நான் 10 ரூபாயை கொடுக்குறேன், கேசா இந்த பொருளை கொடுக்காம 10 ரூபாயை கொடுக்குறேன், நீ 12 ரூபாய் தாண்டு சொல்லி கேட்கறேன். ரெண்டும் ஒண்ணுதானே. ஒரு பொருளை 10 ரூபாய் பொருளை வியாபாரத்துல லாபம் வைக்கலாம்னு சொன்னா வட்டி ஏன் கூடாதுங்கிறது ஒரு தர்க்க ரீதியான ஒரு லாஜிக்கான ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். பல வித்தியாசங்கள் இருக்குங்க. வட்டி இஸ்லாம் தடுக்க, இஸ்லாம் மட்டும் தடுக்கல, கம்யூனிசமும் தடுக்குது. கம்யூனிசமும் வட்டி அடிப்படையில் அமைந்த பொருளாதாரத்தை வந்து கடுமையா தடுக்குது. ரெண்டு இசங்கள் தான் உலகத்திலேயே வட்டியை கடுமையா தடுக்கக்கூடிய விஷயம். அது ஒண்ணு வழங்கிக்கணும். இப்ப ஒரு இந்த பொருளை நான் ஒரு ஆளுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கிறேன். இதோட எனக்கு அவனுக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போயிருச்சு. நான் வித்துட்டேன், அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டேன், இந்த பொருள் அவங்கிட்ட கொடுத்துட்டேன், 12 ரூபாயே நான் வாங்கிட்டேன். இதோட என்னுடைய எனக்கு அவனுக்கு உள்ள இது விஷயமான பேரம் முடிஞ்சு விட்டது. அதுக்காக நீ உறவு ஏத்து போச்சு நடத்தும் இல்ல, வேற பொருளை விற்பேன், வேற பொருளை வாங்குவேன். இது சம்பந்தமான விவகாரம் ரெண்டு பேருக்கும் இல்லை. இப்ப இது உனக்கு, இந்த ரூபாய் எனக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை. இந்த வட்டி என்ன தெரியுமா, முடிவதில்லை. 10 ரூபாய் நான் கொடுக்குறேன், இந்த அடுத்த மாசம் செப்டம்பர்ல கொண்டாந்து ரூபாயை திருப்பி தந்தீங்கன்னா 12 ரூபாயை தந்துரு. அக்டோபர்ல தருவதாக இருந்தால் நீ வந்து அதை வந்து 14 ரூபாயா தந்துரு. நீ டிசம்பர்ல தருவதாக இருந்தா 18 ரூபாயா தரணும். அது ஜனவரி வரைக்கும் இழுத்தன்னு சொன்னா 20 ரூபாய் எனக்கு தந்துடணும். நான் கொடுத்த ஒரு 10 ரூபாய்க்கு அந்த டைம் ஆவ ஆவ லேட் ஆவ ஆவ திருப்பி திருப்பி அவன் வாங்கிட்டு இருக்கிறேன். வியாபாரத்தில் இந்த மாசத்துல வந்து கொடுத்துற ரூபாய் வாங்கி கடனுக்கு கூட நான் வியாபாரம் பண்றேன். கடனுக்கு வியாபாரம் பண்றது கூட நான் அப்படி கூட கேட்கறது இல்ல. இந்த பொருளை கடனா ஒரு ஆளுக்கு 12 ரூபான்னு பேசி கொடுத்து விட்டேன். நீ 12 ரூபாய் கொடுத்துருப்பா, நான் தந்துடுறேன், வசதிப்படும் போது தந்துடுறேன், சம்பளம் வாங்கி தந்துடுறேன், எழுதிக்கிறேன் கணக்குல. அவன்கிட்ட அந்த 12 ரூபாய் தான் நான் வாங்குவேன். 12 ரூபாய்க்கு மேல வாங்க மாட்டேன். 2 ரூபாய் எனக்கு லாபம், முடிஞ்சு போச்சுக்காத. இந்த வட்டி இருக்கு பாருங்களேன், இவன் அந்த அசலை திருப்பி இவன்கிட்ட கொடுக்குற வரைக்கும் அவன் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் சரி 10 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் எல்லாம் கொடுக்க வேண்டி வரும். இவன் வாங்கினது வெறும் 10 ரூபாய். 10 பவுன் நகைய 1,000 ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு அந்த 10 பவுன் நகையை முழுகி போனவர்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். 10 பவுன் நகை, 10 பவுன் நகைக்கு இன்னைக்கு உள்ள மதிப்பு 40,000 ரூபாய். 40,000 ரூபாய் உள்ள நகைய ஒருத்தன் வச்சுட்டு 1,000 ரூபாய் நான் கடனை வாங்கிட்டு போனேன் ஒரு அவசர தேவைக்கு, கொடுக்க முடியல. 1,000 1,200 ஆகிக்கிறது ஒரு மாசத்துல. அடுத்த மாசம் என்ன செய்யறான் தெரியுமா, 1,000 கூட 200 ரூபாய் சேர்த்து போட மாட்டான், 1,200 போடுவான். 1,000 1,200 ஆயிருச்சுல, ஜனவரியில வாங்கினா பிப்ரவரியில 1,200 கொடுக்கணும். மார்ச்சுக்கு என்ன செய்வான் தெரியுமா, 1,200 ரூபாய் வட்டி போட மாட்டான், 1,200 போடாம 1,200 போடுவான். 200 பிளஸ் 200 ஒரு 40 ரூபாயை போட்டு அவன் என்ன செய்வான், 1,440 ஆகிக்கிறான். அதுக்கு அடுத்த மாசம் என்ன செய்வான், 1,440 வட்டியை போடுவான். இப்படியே போய்கிட்டு இருந்தா கடைசியில் என்ன ஆயிரும், 40,000 ரூபாய் முடிஞ்சு போயிடும். ஐயா முழுகி போச்சியா உன் சாமான்றான். நான் வாங்கினது வெறும் 1,000 ரூபாய். 1,000 ரூபாய்க்காக வேண்டி என்னுடைய 40,000 ரூபாய் அங்க பறிப்போகுது. வியாபாரம் வட்டி ஒண்ணா, வியாபாரம்ங்கிறது வாங்குறவனுக்கும் விற்பவனுக்கும் மத்தியில் உறவு, அதோட முடிஞ்சு போயிடணும். அதுக்கு பேர் வியாபாரம். ரெண்டாவது, வியாபாரத்துல லாபமும் உண்டு நட்டமும் உண்டு. சொல்றாங்க 10 ரூபாய்க்கு வாங்கி நான் 12 ரூபாய்க்கு வித்துட்டேன்னு சொல்றாங்க. 10 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், விலை இறங்கி போச்சு. தக்காளி போட மாதிரி வேணும் செஞ்சு 40 ரூபான்னு கூட பேசி வாங்கிட்டு வர்றேன், கிலோ 40 ரூபான்னு சொல்லி. இங்க வந்தா தாராபுரத்துல மழை பெஞ்சு கொண்டாந்து இறக்கி விட்டான் லோடு லோடா. நான் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த கிலோ தக்காளி வந்து இங்க 4 ரூபாய்க்கு இவன் விற்குவான் கோயம்பேட்டில். இப்ப நான் 3 ரூபாய்க்கு விற்கணும். நான் வாங்கினது 40 ரூபா, நான் விற்கிறது என்ன? எப்பவுமே நான் 10 ரூபாய்க்கு வாங்கி 12 தான் விற்பேன்னு சொல்லவே முடியாது. எந்த வியாபாரி வாங்கினதெல்லாம் லாபமா வித்துருவானா? 100 பொருளை வாங்குறான்னு சொன்னா 70 பொருள் லாபத்துக்கு விற்பான், 30 பொருள் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா குறைச்சியும் கொடுப்பான். வியாபாரத்துல லாபம் நட்டம் எல்லாம் கலந்து இருக்குது.
அந்த மார்க்கெட்ல என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் தன்னை வளைத்து ஆக வேண்டியிருக்காங்க. நான் பத்துக்குதான் வாங்கின, 12 தான் நீ தந்த ஆகணும்னா போட அந்த தரம் 8 ரூபாய்க்கு போயிருவான். நான் சொல்லிட்டு இருக்க வச்சுட்டு இருக்க அந்த பொருளை அப்ப 8 ரூபாய்க்கு மார்க்கெட்டுக்கு வந்தா நானும் 8 ரூபாய்தான். இப்ப வியாபாரத்துல வந்து நான் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னை இறக்கி ஆகணும், ஒத்துழைச்சு ஆகணும். வட்டியில் அது உண்டா? வட்டியில் அது கிடையாது. கொடுத்தீங்கன்னா அது லாபம் தான், 10 ரூபாண்டா 12 ரூபாய்தான் அப்படிங்கிற அடிப்படையில் சுரண்டான இந்த சுரண்டலைத்தான் இஸ்லாம் வந்து தடுக்குது. இது இன்னொரு காரணம் விளங்கிக்கணும். இந்த விலைவாசி ஏறுது, இது அவங்க கேட்ட கேள்விக்கு நேரடி தொடர்பு இல்லாட்டாலும் வட்டிக்கு தொடர்புடையது. இன்னைக்கு விலைவாசி ஏறுது, விலைவாசி ஏறுதுன்ற ஒரு பெரிய விவகாரமா இருக்குல்ல, இதுக்கு என்ன காரணம்? எவனாச்சும் குறைக்க முடியுதா? ஒவ்வொருத்தரும் தேர்தல் நேரத்தில் வந்தா நாங்க குறைச்சு விடுவோம், விலைவாசியை குறைச்சிருவோம், விலைவாசியை குறைச்சிருவோம். யாராவது விலைவாசியை குறைச்சிருக்கா? குறைச்சிருக்குதா? இன்னைக்கு வந்து ரூபாயுடைய மதிப்பு வந்து 6 பைசாவில் வந்து நிக்குது, 6 பைசா 24 பைசா 26 பைசான்னு வந்து 6 பைசாவில் வந்து நிக்குது. இந்த 6 பைசாவில் நிக்கிறது கூட 48 உள்ள கணக்கு தான் சொல்றான். 48 முந்தி இருந்த ரூபாயுடைய மதிப்பு அவன் எடுத்துக்கல. இந்த 50 வருஷம் காலத்தில் ரூபாயுடைய மதிப்பு 6 பைசாவில் வந்து நிக்குது. அவ்வளவுக்கு 62 இருந்து அப்ப அவ்வளவு மோசமான முறையில தாறுமாறா விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டு போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? எவனா ஒழிக்க முடியுமா? வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் தாங்க காரணம். விலைவாசி கூடுறதுக்கு என்ன காரணம்? நான் ஒரு பிளேடு தயாரிக்கிறதா என்கிட்ட காசு இல்ல, கவர்மெண்ட்ல போய் வட்டிக்கு வாங்குறேன், கவர்மெண்ட்லயே அரசாங்கம் வட்டிக்கு நடத்துவான், பேங்குங்கிற பேர்ல அவன்கிட்ட வட்டி வாங்குறேன். நான் 1 லட்சம் ரூபாய் வட்டி வாங்கினா என்ன பண்ண வேண்டியிருக்கு? அது ஒரு வருஷத்துல நான் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. நான் என்ன செய்யறேன்னா, இந்த 50,000 ரூபாய் என் கையில இருந்து நான் கொடுக்க மாட்டேன், இந்த பொருள் தான் அதை வைக்குவேன். எனக்கு 50 காசு பிளேடு உற்பத்தி அடக்கமாகுதுன்னு சொன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 25 பைசா கொடுக்கணும்ல வட்டி, 75 எனக்கு அடக்கமாகுது. ஏன் சொந்த மணியில நான் போட்டு அதை செஞ்சிருந்தேன்னு சொன்னா 50 பைசா அடக்கமாகவும் 60 பைசாக்கு நான் மக்களுக்கு கொடுப்பேன், விலைவாசி குறையும். எல்லாம் உரத்துல இருந்து எல்லாத்துக்கும் வட்டி, எல்லாமே வட்டி அடிப்படையை கொண்ட பொருளாதாரமா இருக்கிறதுனால இந்த விலைவாசிகள் கூட தாறுமாற ஏறுது. மனிதனுக்கு வந்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மனிதாபிமான உணர்வு வேணுங்க, வியாபாரத்தில் உழைப்பு இருக்கு. நல்லா விளங்கிக்கோங்க, இதை நான் 10 ரூபாய்க்கு வாங்கி விற்கிறேன், வெறும் 10 ரூபாய் நான் வச்சுக்கிட்டு இருக்கல, நான் பஜாருக்கு போறேன், அலைகிறேன், அல்லது என் மூளையை செலவழிக்கிறேன், கஷ்டப்படுறேன். எந்த இடத்துல 10 ரூபாய் கிடைக்குமோ அங்க போய் வாங்குறேன். ஒருத்தன் 11 ரூபாய் வாங்க மாட்டேன், ஒருத்தன் 12 ரூபாய் அவன்ட்டி வாங்க மாட்டேன். அலைஞ்சி திரிஞ்சு எங்க 10 ரூபாய் கிடைக்குது அங்க நான் வாங்குறேன். இதுக்கு நான் உழைக்கிறேன். 10-ஐ 12 ஆக்குவதற்காக வேண்டி நான் என்னுடைய உடல் உழைப்பையோ மூளை உழைப்பையோ செலவு செய்யறேன். 100 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதுக்கு என்ன, எந்த 100 ரூபாய் மதிப்புடையது விசாரிக்க வச்சுக்கிறேன். 100 ரூபாய் கையில இருக்கும், ஒருத்தன் கஷ்டப்பட்டு வருவான், இந்தா 110 ரூபாய் கொடுத்துரு அடுத்த மாசம். என்ன நீங்க உழைச்சிங்க? இதுக்கு வியாபாரத்தில் உழைப்பு இருக்குதுல்ல, ஒன்னு உடல் உழைப்பு அல்லது மூளை உழைப்பு, இந்த ரெண்டு உழைப்பும் இருக்கும். ஒரு உழைப்பும் இல்லாம 100 ரூபாய் கொடுத்துட்டு கூட கேட்கறாங்கிறது கொடுமையா இல்லையா? அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பொருளாதாரம் என்பது வந்து மனிதாபிமான அடிப்படையில் சுத்தி வரணும். வட்டிக்கு போய் எவன் வாங்குறான்? தொழிலதிபர்கள் வாங்குறான், அது விலைவாசி கூடி போயிடுது. இன்னொருத்தன் வாங்குறான், ஏன் சலசலப்புலாம் பாத்துக்கணுமா? இன்னொருத்தன் வாங்குறான், யார் தெரியுமா? தகப்பன் சீரியஸ், 1000 ரூபாய் மருத்துவத்துக்கு தேவை. இந்த நேரத்தில் மனிதன் என்ன பண்ணணும்? காசு வச்சுக்கிறவன் மனிதாபிமானம், அவனை கடன் கொடுக்கலாம்ல. மனிதாபிமானம் என்னங்க? இந்த பொருளை கொண்டு அடமானம் வச்சுட்டு வாங்குறான், இவன் எல்லாம் யாரும் தெரியுங்க? 1000-500 வாங்குறவன் பில்டிங் கட்டுறதுக்காக வாங்குறான், பெரிய பெரிய தொழிற்சாலையை உண்டாக்குறதுக்கு வாங்கினா, பேங்க்ல கடன் வாங்கிட்டு ஏமாத்தமா அதுக்கு வாங்குவான், அது வேற விஷயம். இந்த தனிநபர்கள் வச்சிருக்கிற வட்டி கடல வாங்குறவன் யாருங்கிறீங்க? ஒரு மரண காரியத்துக்கு, ஒரு கல்யாண காரியத்துக்கு, ஒரு வயிற்று வலிக்கு, ஒரு ஆபரேஷனுக்கு, ஒரு அவசர தேவைக்கு, இதுக்கு போய் வாங்குறான். இவன் ஒரு நெருக்கடியான கட்டத்தில் சிக்கிக்கிட்டாங்கிற அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு, இந்த நெருக்கடியை பயன்படுத்திக்கிட்டு 1000 ரூபாய் தர்றேன், நீ 1200 தந்துருவியா, அதுக்கு அடுத்த மாசம் 1400 தந்துருவியா, இது மனிதாபிமானம். இஸ்லாம் என்ன சொல்லுது? கடன் கொடுக்க சொல்லுது. கடன் கொடுத்துவதோ இருக்குதா, பணமா வச்சிருக்கியா, கடனா கொடு, மனிதாபிமானத்தில் உதவி பண்ணு. இன்னும் சொல்ல போனா இஸ்லாம் எந்த அளவுக்கு மனிதனுக்கு போதனை செய்தன்னு சொன்னா, யார் ஒருவன் கடன் வாங்கியவனுக்கு கூடுதல் அவகாசம் தருகிறானோ, முடியுமானால் தள்ளுபடி செய்கிறானோ, அவனுக்கு கடவுள் வந்து தனி அவர் அந்தஸ்தை மறுமையில சொர்க்கத்தில் வழங்குகிறார், அப்படி ஊக்குவிக்கிறது. கடனை கொடுக்கறோம், தர முடியல, கடன் வாங்கணும் ஏங்க தரமாட்டேங்கிறான், முடியாம தரமாட்டேங்கிறான், பிராடு பண்றவன் கொஞ்சம் பேர் இருப்பான், கொடுக்கணும்னு நினைக்கிறான், கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம தற்கொலை பண்றவன் யாரு? கொடுக்க நினைக்கிறவன் கடன் வாங்கிடறான், தற்கொலை பண்றான், போட தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடறான். அவன் மானத்தோட வாழ நினைக்கிறான், முடியல, தூக்கு போட்டு சாவுறான், வெஸ்ட சாப்பிட்டு சாவுறான். அப்ப இந்த அளவுக்கு ஒரு மனிதன் போறான, தள்ளுபடி பண்ணலாம்ல, இந்த ஒரு வருஷம் தர்றேன்னு பரவாயில்ல, இன்னொரு வருஷம் எடுத்துக்க, இது சொல்லக்கூடாதா?
அதனால இஸ்லாம் சொன்னது இது பொருளாதார உதவிகள் எல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் தான் இருக்கணுமே தவிர ஒரு பொருளை அப்படியே கொடுத்து விட்டு பொருள் மாறவே இல்லை. இது இது வேற ரூபா வேற, இதை கொடுத்து நான் ரூபா வாங்குறேன், இவன் கொடுக்கறதையே கூட வாங்குறான். வியாபாரத்துல வந்து பொருள் வேற யாருக்கு மாற்றி நான் கொடுக்குறேன், இவன் என்ன செய்யறான்னா இதே 100 ரூபாய் கொடுக்குறான், அதையே 110 ரூபாய் கேட்கறான். அந்த அடிப்படையில தான் இஸ்லாம் வந்து வட்டியை ரொம்ப கொடுமையான குற்றமா கருது, பெரும் பாவம். இஸ்லாமிய அடிப்படையில மிகப்பெரிய பாவங்கள்ல வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் சொல்லப்பட்டிருக்கு. எந்த கட்டத்திலையும் வட்டி வாங்கவும் செய்யாத கொடுக்கவும் செய்யாத உன்னை இருக்கிறதுக்கு பண்ணுவோம். இந்த 40,000 ரூபாய் கொடுத்த அடமான 1,000 ரூபாய் கேட்கிறான், அதுக்கு பதிலா 1,000 ரூபாய் அளவுக்கு ஒரு அரைப்போன் எடுத்து வித்திருந்தானா இவனுக்கு அந்த 9.5 பவுன் மிச்சமா இருந்திருக்கும். இந்த 1,000 ரூபாய்க்கு ஆக வேண்டிய ஒரு 10 பவுன் நகையை கொண்டு அடமான வச்சு முழுகி போறது நிலைமைக்கு ஆளாவுறான, உனக்கு 1,000 ரூபாங்கிற தேவை, ஒரு அரைப்பவுன் அளவுக்கு எதாவது வெட்டி கொண்டே கொடுத்து அது அதுக்குள்ள வித்து காசை சம்பாதிச்சிருந்தா வட்டி கொடுக்கணுங்கிற சுமையும் இல்ல, மனச்சங்கடம் இல்ல, இந்த 9.5 பவுன் நமக்கு மிச்சமாக போயிருக்கும். இப்படித்தான் இஸ்லாம் வழிகாட்டுது. வட்டிங்கிறது அறிவுட யாருமே மனிதாபிமானம் உள்ள யாருமே ஒத்துக்கிற முடியாது. அதை நம்ம பார்க்கலாம். இந்தியா கடனாளியா இருக்கல, இந்தியா இந்த நிலைக்கு ஆளா இருக்கிறதுக்கு என்ன காரணம், உலக வங்கியில கடன், அதுக்கு வட்டி, நம்மளை எல்லாம் கடனாளி ஆக்கி வச்சிருக்கோம்.